உனக்கு என்ன தெரியும், உனக்கு மொழி பெருமை கிடையாது, உனக்கு இனப்பெருமை கிடையாது, உனக்கு மொழி பற்று இனப்பற்று அறவே கிடையாது. என்ன பற்று இருக்கு? சாதி பற்று, மதப்பற்று. நீ கும்பிடுற எந்த சாமியாவது ஒண்ணுதா? எல்லாம் வெள்ளக்கார சாமி, அரபு சாமி, எவனாவது ஓன் சாமி இருக்கானா? ஒரு மதமாவது ஓ மதமா? ஏதாவது ஒண்ணுது இருக்கா? எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது. எல்லாம் இதை என்றைக்காவது நம்ம உணர்ந்து இருக்கிறோமா? இல்ல. சாதி, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்கிறார் புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன். அதை புரிஞ்சுக்கணும். பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லைங்கிறார். எதை? சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறார். அதுல பாதியை நாடு மறந்து விட்டால் கூட மற்ற பாதி துளங்காது, வாழாது என்று சொல்றார். ஆனால் நிகழ்காலத்தில் என்ன வளர்க்குது? சாதி வளர்த்தல் ஒன்று, நல்ல தமிழ் ஒழித்தல் மற்றொன்று என்று மாறி நிற்குது. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய், நோய், நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய், தாய், தாயே என்று பாடுறார். அது இடை வந்த சாதி. என்னால் அம்பேத்கர் சொல்றாரு, 3000 ஆண்டுக்கு பின்னாடி வந்ததுரா பிராமணர்கள் வருகைக்கு பிறகு வர்ணாசிரம தர்மம் வகுக்கப்பட்டது. அவர்கள் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தை ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு அவ்வப்போது எழுகிற எழுப்பை சமாளித்துக் கொள்வதற்கு இந்த வர்ணாசிரம தர்மங்களை உருவாக்கினார்கள். அதை நம்ப வைப்பதற்கு இந்த புராண இதிகாசங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அப்படிதான் அழகா சொல்றது. திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது. அதனால இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தார் என்று சொல்றார். புறநானூற்றுல பறையன், பானம், துடியன், கடம்பன் 4 குடி தவிர வேற குடி இல்லைங்க. ஆனா இங்க 4008 சாதி தெருவில் கடந்து அடிச்சுக்கிட்டு செத்து நாதி எட்டு கிடந்தது. சமூகம், சாதி சமூகம் எப்படி உருவாகுச்சு? நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், ஒருத்தர் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஒருத்தர் பானை செய்து கொண்டிருந்தாரு. மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற என் வீட்டு பண்ணை கொண்டு போய் விவசாயம் செய்யற வீட்டுல கட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா அங்க விவசாயம் சொன்னா காலையில எந்திரிச்சு மாட்டை பிடிச்சுக்கிட்டு அது தண்ணி தோடு வச்சுட்டு அதுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு சட்டி கொண்டு களைக்கட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு வயக்காட்டு கஞ்சி கொண்டு போகணும். அந்த வேலையை அந்த பொண்ணுக்கு தெரியும். மீன் பிடிக்கிற வீட்டுல அது கூட எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்கும் இடத்துக்கு அங்க கடற்கரைக்கு போகணும். அப்ப அந்த தொழில் சார்ந்து வளர்கிற குடும்பங்களில் பிள்ளைகளை மாறி மாறி கட்டி கொடுத்துக்க முடியல. அப்ப அந்த சமூகம் சார்ந்த உறவுகள்ல ஒருத்தர் ஒருத்தர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டதுல அது ஒரு சமூக கட்டமைப்பா மாறுது. இப்படிதான் சாதிய வடிவம் வருது. எங்க இருந்து நம்ம பாட்டி அறிவு பெருமாட்டி அவைவாள், சாதி இரண்டொழிய வேறில்லை. சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாரு. சாதியே இல்லைங்கிற அவ சொல்ற ரெண்டே சாதி சொல்லுவா, ஆண் ஜாதி பெண் ஜாதி இல்ல, அது பாலியல் வேறுபாடு, அதுல சாதி விதிலாம் கிடையாது. சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு அவ சொல்ற சாதி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று சொல்கிற சாதி, தன்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை பொருளை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காமல் தனக்கு என்று பதுக்கி ஒதுக்கி வாழ்கிற கஞ்சன் இழி சாதி ஈன பிறவி என்று சார். இது உனக்கு பெருமையே இல்லை, இது உன் அடையாளமும் இல்லை.